புதிய இயக்கத்தினுடைய கொடி நீல் சதுர வடிவமானது மூவர்ணம் கொண்டது கொடியினுடைய மேல் பகுதி ஆரஞ்சு நிறம் கொடியினுடைய நடுப்பகுதி வெள்ளை நிறம் கொடியினுடைய கீழ்ப்பகுதி பச்சை நிறம் கொடியினுடைய ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு தனித்தன்மை உண்டு ஆரஞ்சு நிறம் தியாகத்தையும் துணிச்சலையும் குறிக்கிறது வெள்ளை நிறம் உண்மையையும் அமைதியையும் குறிக்கிறது பச்சை நிறம் பசுமையையும் செழிப்பையும் குறிக்கிறது கொடியில் பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவப்படமும் மக்கள் தலைவர் மூப்பனார் திருவுருவப்படமும் பொறிக்கப்பட்டிருக்கிறது கொடியின் நிறங்கள் உணர்த்தும் தனித்தன்மைகளுக்கு பொருத்தமாக இந்த இரு தலைவர்களும் விளங்கியதால் அவர்களது திருவுருவப்படங்கள் கொடியில் இருப்பது சாலச் சிறந்தது எங்களது புதிய இயக்கத்தினுடைய கொடி நேர்மை எளிமை தூய்மைக்கு எடுத்துக்காட்டு வெளிப்படையான நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டு கடின உழைப்பிற்கு எடுத்துக்காட்டு இன்று முதல் தமிழகத்தில் குக்கிராமம் முதல் நகரம் வரை புதிய கொடி பட்டொலி வீசி பறக்கும் வரும் காலங்களில் தமிழகத்தினுடைய முதல் இயக்கத்தினுடைய கொடி எங்கள் கொடி என்று மலரும் மொத்தத்தில் ஒரு மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டான கொடியாக எங்களது கொடியை இன்றைக்கு மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் வருகின்ற 28ஆம் தேதி அன்று திருச்சி மாநகரிலே நடைபெறும் திருப்புமுனை பொதுக்கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களிலிருந்து லட்சோபலட்சம் தொண்டர்கள் வர இருக்கின்றார்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப அவர்கள் எங்களது புதிய கொடியை தங்களது வாகனங்களிலும் கையிலும் ஏந்தி வருவதற்கு ஏதுவாக இன்றைக்கு கொடியை நாங்கள் மகிழ்ச்சியோடு அறிமுகம் செய்திருக்கிறோம் நாளை காலை 10 மணி அளவில் சென்னை கிண்டியில் பொதுக்கூட்டத்திற்கான விளம்பரப்படுத்தும் ராட்சச பலூனை திரு கத்திப்பாரா ஜனார்தனன் அவர்களின் ஏற்பாட்டின் பேரிலே நான் பறக்க விடுகிறேன் நாளை மாலை 5 மணி அளவிலே திருச்சி பொதுக்கூட்ட மேடையையும் அதற்குண்டான ஏற்பாடுகளையும் நானும் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களும் பார்வையிட இருக்கிறோம் பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு கட்சியில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மூத்த முன்னணி தலைவர்கள் பல்வேறு பொறுப்புகளிலே இருந்த நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்பைச் சேர்ந்த நண்பர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இளைஞர் மாணவர் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் தொண்டர்கள் அனைவரோடும் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய பிறகே அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு மக்கள் பணியை அவர்கள் சுலபமாகவும் மக்கள் விரும்பும் வகையிலே செய்யக்கூடிய வகையிலே இயக்கத்திற்குண்டான வடிவத்தை அமைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடும்